தஸ்யாம் ச ஏவம் விதாயாம் நகர்யாம்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த உஜ்ஜயினிங்கிற நகரி எப்படி இருந்ததுன்னு டிஸ்கிரைப் பண்ணார். அதுக்கப்புறம் அதில் வந்து மகாகால இது பரமேஸ்வரன் வந்து மகாகாலங்கிற பேர் எடுத்துட்டு அங்கே வந்து வாசம் பண்ணுறார். ஸ்வயம் நிவசதி, கைலாசத்தினுடைய வாசம் விட்டுட்டு, கைலாச வாசத்தை விட்டுட்டு இங்கே மகாகாலத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ அந்த நகரியில தாராபீடன்கிற ராஜா ஒருத்தன் இருந்தான். அது இந்த பேரகிராஃப். தஸ்யாம் ச ஏவம் விதாயாம் நகர்யாம் நல நகுஷ யயாதி துந்தும துந்துமார ஆரவ துந்துமார பரத பகீரத தசரத பிரதிமஹ பலித சக்தி த்ரயஹ நீதி சாஸ்திர அக்கின்ன புத்தி அதீத தர்மசாஸ்திர. தாராபீடோ ராஜா தாராபீடோ நாம அபூத் அப்படின்னு அந்த பேராகிராஃப் முடியறது இல்லையா. ஸோ தஸ்யாம் ச ஏவம் விதாயாம் நகர்யாம், இந்த மாதிரி ஒரு நகரத்தில், அதாவது உஜ்ஜயினிங்கிற நகரத்தில், நல நகுஷ யயாதி துந்துமார பரத பகீரத தசரத பிரதிமஹா. பிரதிமஹாங்கிறச்ச சதிருஷன். இப் இந்த மாதிரி ராஜாக்களுக்கு சதிருஷமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா, அதாவது இந்த நளன் நமக்கு தெரியும், நகுஷன்கிறவன் வந்து இந்திரலோகத்தை இந்திரனையே ஜெயிச்சு அங்கே போனவன். அதுக்கப்புறம் யயாதி துந்துமாரங்கிறது வந்து ஐ திங்க் மதுகைட்டபா அவட புள்ளன்னு நினைக்கிறேன், துந்துமாரன்கிற ஒரு அசுரன். ஆமாம், துந்துங்கிற ஒரு அசுரனை கொன்னதுனால அவனுக்கு துந்துமாரன்னு பேரு. பரதன் பகீரதன் தசரதா, இப்பேற்பட்ட பெரிய பெரிய ராஜாக்களுக்கு பிரதிமகா சதிருஷன், அது போல இருக்கக்கூடியவரும். பலித்த சக்தித்ரயா, ராஜாக்களுக்கு மூன்று சக்தி, பிரபு சக்தி, உற்சாக சக்தி, மந்திர சக்தி, ரைட்டா. பிரபு சக்திங்கிறது என்னன்னா அத்தாரிட்டி, அவனுடைய கண்ட்ரோலிங் பவர். மந்திரசக்திங்கிறச்சு மந்திரிகளினுடைய ஆலோசனையிலால ஏற்படக்கூடிய ஒரு சக்தி அவனுக்கு. அதுக்கப்புறம் உற்சாக சக்தி, அவன் ஸ்வயமா என்னென்ன காரியங்கள் ஒரு ஒரு எனர்ஜியோட பண்றான் அப்படிங்கிற அந்த உற்சாக செயல்முறை, அந்த சக்திங்கிறது உற்சாக சக்தி. இப்படி பிரபு சக்தி, மந்திரசக்தி, உற்சாக சக்தி என்கிற சக்தி த்ரய பலிதா, அந்த மூன்று சக்திகளையும் உபயோகிச்சு அதிலிருந்து பலனை பார்த்தவன் அவன். அப்படிப்பட்ட ராஜா. நீதி சாஸ்திர அகின்ன புத்திஹி, நீதி சாஸ்திரங்கள்ல கிண்ணம்னா ரொம்ப செலவழிக்கிறதுன்னு அர்த்தம், தன்னுடைய ரொம்ப, அதாவது கிண்ணம்னா துக்கம்னு அர்த்தம், துக்கத்தோட அதுல பிரவர்த்திக்கிறதுன்னு ஒண்ணு. இது அகின்ன புத்திஹிங்கிறது ரொம்ப சுலபமா அதை படிச்சுட்டான்னு அர்த்தம். இப்ப பிரச்சனையே இல்லாத அதுல வந்து உழண்டு இருக்கக்கூடிய புத்தியை உடையவன், நீதி சாஸ்திரங்களில் பிரவர்த்திக்கக்கூடிய புத்தியை உடையவனும். அதீத தர்மசாஸ்திரா, தர்மசாஸ்திரத்தை அறிந்தவனும் படித்தவனுமான. அதுக்கப்புறம் திருத்தீய இவ தேஜசா காந்தியா ச சூரிய சந்திரமசோ தசரத இவ சுமித்ரா உபேத பசுபதி இவ மகாசேன அனுகத அவதார இவ தர்மஸ்ய பிரதிநிதி இவ புருஷோத்தமஸ்ய பரிஹிருத பிரஜாபீடக ராஜா தாராபீடக நாம அபூத். திருதீயா இவ தேஜசா காந்தியா ச சூர்யா சந்திரமசோஹோ திருதீயா இவ. தேஜசா, தன்னுடைய தேஜஸ்னாலையும், காந்தி அழகுனாலையும், அவன் வந்து சூரியன் சந்திரன் இவைகளுக்கு அடுத்தது மூன்றாவதாக நிற்கிறான். தேஜஸ் காந்தி, தேஜஸ்ங்கிறச்சே பிரகாசம், காந்தி அழகு, காந்தம்ங்கிறச்சு அட்ராக்ஷன். ஸோ அந்த அழகுனால அட்ராக்ட் பண்ணக்கூடியது. இதை வந்து ஒரு ஒரு மெஷர் போட்டு யார் வந்து உலகத்தில் முதல் அப்படின்னு சொன்னால் சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் மூன்றாவதாக யாரை சொல்லணும்னா இவனை தான் சொல்கிறோம் ரைட்டா. ஸோ தேஜசா காந்தியாச்ச சூர்யா சந்திரமசோகோ, சூரியன் சந்திரன் இவைகளுக்கு பிறகு மூன்றாவதாக இருப்பவன் போல் இருக்கிறான் திருத்தீயா இவ. அதுக்கப்புறம் தசரதா இவ சுமித்ரா உபேதா, சுமித்ர உபேதா ரெண்டா பிரிச்சுக்கணும். எப்படின்னா
தசரதன் எப்படி சுமித்திரையோட கூட இருக்காரோ, சுமித்ராங்கிறது அவருடைய வைஃப், ஸோ சுமித்திரையோடு கூட இருக்கிறாரோ அதே போல தசரதனை போல் இவருக்கு என்ன சுமித்ர உபேதக, நல்ல நண்பர்களுடன் கூடினவராக இருக்கார் இந்த ராஜா. அடுத்தது பசுபதி ரிவ பரமேஸ்வரனை போல் மகா சேனா அனுகதா, ஒரு பெரிய சேனையோட பின்னாடி இருக்கார், அனுகதா பின்தொடரப்பட்டவராக இருக்கார். பரமசிவனுக்கு எப்படி மகாசேனகாங்கிறது சுப்பிரமணிய சுவாமி, சுப்பிரமணிய சுவாமியினால பின்தொடரப்பட்டவராக இருக்கார், ஒரு பெரிய சேனையை லீட் பண்றவர், சேனாபதி இல்லையா அவர். அதனால எப்படி சுப்பிரமணிய சுவாமியோட சிவன் கூட இருக்காரோ அது போல சிவனை போல இங்கே ஒரு பெரிய சேனையினால் பின்தொடரப்பட்டவராக இருக்கார் இந்த ராஜா. அவதாரஹா இவ தர்மஸ்ய, தர்மமே ஒரு அவதாரம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பர்சானிபிகேஷன் ஆஃப் தர்மா. அப்புறம் பிரதிநிதிரிவ புருஷோத்தமஸ்ய, புருஷோத்தமஹா விஷ்ணுவனுடைய ஒரு பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இங்கே இருக்கிறவர். பரிஹிருத பிரஜாபீடகா, பிரஜைகளுக்கு இருக்கக்கூடிய பீடா கஷ்டங்கள் எல்லாத்தையும் பரிஹிருத்தம், ஏன யாரால் வந்து பிரஜைகளிடத்துல இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் அகற்றப்பட்டதோ அப்பேற்பட்ட ராஜா தாராபீடோ நாம அபூத். எங்க இருந்தார் தாராபீடன், தஸ்யாம் நகர்யாம், அந்த உஜ்ஜயினிங்கிற நகரியில தாராபீடன்கிற ஒரு ராஜா இருந்தான். ரதி பிரலாப ஜனித தயா ஆர்திர தயா ஆர்திர ஹிருதய ஹர நிர்மீதம் அப்பரம் மகர கேதும் அமம்ஸ்த, அமம்ஸ்தலோகஹ. யம் லோகஹா மகரகேதும் அமம்ஸ்த, அபரம் மகரகேதும் அமம்ஸ்த. யம் எந்த ராஜாவை லோகஹா, இந்த உலகமே, லோகஹங்கிறச்சே உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷாலையும் எடுத்துக்கணும் ரைட், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் யம் எந்த ஒரு ராஜாவை அபரம் மகரகேதும் அமம்ஸ்த, இன்னொரு ஒரு மன்மதன் வந்து இருக்கிற மாதிரி நினைச்சார்களோ அமம்ஸ்த, அப்படின்னா நினைத்தார்கள், மனுதேயோட அமம்ஸ்தன்னு வரும் அது. ஓகே, ரதி பிரலாப ஜனித தயா ஆர்திர ஹிருதய ஹர நிர்மிதம், ரதியனுடைய பிரலாபத்தை கேட்டுட்டு அப்படியே தயையினால ஈரமான ஒரு மனதை கொண்டு, தயையினால சிவன் வந்து இன்னொரு ஒரு மன்மதனை கிரியேட் பண்ண மாதிரி இருந்துதான் அவரை பார்க்கறதுக்கு, அப்பேற்பட்ட அழகு அந்த தாராபீடனுக்கு ரைட்டா. ஸோ ரதி பிரலாப, ரதியினுடைய பிரலாபத்தினால் ஜனித ஏற்பட்ட தயா ஒரு கருணை, அந்த கருணையினால் ஆர்திர ஹிருதயா அப்படியே ஈரமா நெஞ்சு ஈரத்தோட இருக்கக்கூடிய ஹரஹா சிவன், சிவனால் நிர்மிதம் நிர்மாணம் செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட அபரம் மகரகேதும் இன்னொரு ஒரு மன்மதனை போல் யம் எந்த ராஜாவை லோகஹா அமம்ஸ்த, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நினைத்தார்களோ. திஷ்டவிருத்திமிவ சுஸ்ராவ உபதேசமிவ ஜக்ராஹ மங்களமிவ பகுமேனே மந்திரமிவ ஜஜாப ஆகம வச்சனம் இவ ந விசஸ்மார சரிதம் ஜனக. எஸ்ய சரிதம் ஜனஹா ந விசஸ்மார, எவனுடைய சரித்திரத்தை, யாருடைய அந்த, அதாவது அவன் அவனுடைய செயல்கள்லாம் இருக்கோ இல்லையோ அதுதான் சரித்திரம், அவனுடைய செயல்களை, எவனுடைய செயல்களை இந்த ஜனங்கள் ந விசஸ்மார மறக்கவே இல்லையோ, அவனை பத்தி எப்ப பார்த்தாலும் ஞாபகம் வச்சுருந்தா, ஏன்னா அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல சரித்தம் நன்னடத்தை அவனுக்கு, அதனால அவனை பத்தி எல்லாரும் ஞாபகம் வச்சுருந்தா. எப்படி எஸ் எப்படி ஞாபகம் வச்சுருந்தா அப்படின்னா, திஷ்ட விருத்திம் இவ சுஷ்ராவ, அவனுடைய சரித்தத்தை வந்து நன்னா கேட்டா, சுஷ்ராவ கேட்டார்கள், எது போல திஷ்ட விருத்திம் இவ, திஷ்டம்ங்கிறது வந்து இந்த ஜோதிஷர்கள்லாம் பார்த்து நமக்கு வந்து கூறக்கூடிய விஷயம் இருக்கோ இல்லையோ, அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அதுதான் திஷ்டம், ஜோசியர்கள் பார்த்து நமக்கு சொல்லக்கூடிய திஷ்ட, சொல்லக்கூடிய விருத்தி ஒரு வளர்ச்சி, யாரோ ஒருத்தர் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு ஆஹா நீ ஓ பிரமாதமா இருப்பேன்னு சொன்னான்னா அது நமக்கு மனசுல நிற்கும் மூல்யம்,
அந்த மாதிரி அவ கேட்டாளாம். ஒரு திஷ்டாகங்கிறது ஜோசியர்கள், ஜோசியர்களினால் கூறப்பட்ட விருத்தி, ஒரு வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை போல் அவனுடைய சரித்திரத்தை ஜனங்கள் கேட்டார்கள். அடுத்தது உபதேசமிக ஜக்ராக, எப்படி ஒரு குரு உபதேசம் பண்ணா நம்ம மனசுல ஏத்துப்போமோ அந்த மாதிரி அவனுடைய சரித்திரத்தை உபதேசம் போல் ஜனங்கள் ஜக்ராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் மங்களமிவ பகுமேனே, மங்களமான ஒரு வஸ்துவை எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி மங்களத்தை போல் எஸ்ய எவனுடைய சரித்திரத்தை ஜனங்கள் பகுமேனே ரொம்ப பகுமானத்தோட பார்த்தா. அதுக்கு நல்ல ஒரு இது கொடுத்தா, ஒரு பொசிஷன் கொடுத்தா அதுக்கு, ரைட்டா? அதுக்கப்புறம் மந்திரமிவ ஜஜாப, மந்திரத்தை ஜபம் பண்ற மாதிரி அவனுடைய சரித்திரத்தை அவ ஜபம் பண்ணாளா. அப்புறம் ஆகம வச்சனமிவ ந விசஸ்மார, ஆகம வச்சனமிவ இந்த வேத வாக்கியத்தை போல் மறக்காம அவ மனசுல வச்சுட்டு இருந்தா அவனுடைய சரித்திரத்தை. சோ ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம அப்படி எடுத்துக்கணும். ஜனஹா எஸ்ய சரித்தம் திஷ்டபுத்திமிவ சுஷ்ராவ, உபதேசமிவ ஜக்ராஹ, மங்களமிவ பகுமேனே, மந்திரமிவ ஜஜாப, ஆகம வச்சனமிவ ந விசஸ்மார. வேத வாக்கியத்து எப்படி ஒரு தடவை நம்ம வந்து படிச்சுட்டோம், அதை வந்து பல முறை நம்ம வந்து அதை சொல்லி பார்த்து இது பண்ணிட்டோம்னா எப்படி நமக்கு மறக்காம மனசுல அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்குமோ அது போல மனசுல இருந்தது அப்படின்னு. புரியுதா? தஸ்ய ச ராஜ்ஞஹ நிகில சாஸ்திர கலா கலா அவகாஹ கம்பீர புத்திஹி, கம்பீர புத்திஹி ஆ சைஷவ சைஷவ சைஷவாத் உபாரூட சைஷவாத் உப பிரயோக குஷலஹ மஹத்சு அபி காரிய சங்கடேஷு அவிஷ் அவிஷன் வசிஷ்டேஷு ஆஹிதமதிஹி அமாத்யஹ பிராமணஹ சுகநாசஹ நாமம் நாமஹ ஆசீத் நாம ஆசீத். சோ தஸ்ய ராஜ்ஞஹ சுகநாசோ நாம அமாத்யஹ ஆசீத். சுகநாசன் என்கிற பெயரை உடைய ஒரு பிராமணன் அமாத்யஹ மந்திரியாக அந்த ராஜாவுக்கு இருந்தார். அந்த மந்திரிக்கு தான் இப்போ எல்லாம் விசேஷமா வருது. எப்பேற்பட்ட மந்திரி அவர், நிகில சாஸ்திர கலா அவகாக கம்பீர புத்திஹி, ஏராளமான சாஸ்திரம் கலை இவைகளில் அவகாக முழுகி எழுந்ததுனால அப்படியே அதில் வந்து ஊன்று படித்து அதை வந்து கரகண்டத்தினால அவருக்கு வந்து கம்பீரமான ஒரு புத்தி, ஒரு ப்ரொஃபவுண்ட் இன்டலெக்ட். நிகில சாஸ்திர கலா அவகாக கம்பீர புத்திஹி, அவருக்கு ஒரு பெரிய இன்டெலிஜென்ஸ், ஒரு கம்பீரமான புத்தி இருந்தது. என்னத்தினால? பலவிதமான சாஸ்திரம் கலை இவைகளில் ஈடுபட்டு இருந்ததால். ஆ சைஷவாத்து உபாரூட நிர்பர பிரேமரசகா, அது மாத்திரம் இல்ல, சைஷவாத்து சின்ன குழந்தையிலேருந்து அந்த ராஜாவோட கூட வளர்ந்ததுனால அந்த ராஜாவினிடத்துல ஒரு பெரிய அஃபெக்ஷன் காமிக்கிறார் அவர். ஆ சைஷவாத்து குழந்தை பருவத்திலிருந்து உபாரூட ஏற்பட்ட நிர்பர காடமான பிரேம ரசகா அஃபெக்ஷன் பிரேமையானது இருந்தது அந்த சுகநாசருக்கு ராஜா மேல. அப்புறம் நீதி சாஸ்திர பிரயோக குஷலஹா, நீதி சாஸ்திரத்தை, நீதி சாஸ்திரம் வெறும்னு தெரிஞ்சா போறாது, பிராக்டிஸ்லயும் தெரியணும் இல்லையா? வெறும் படிச்சு பிரயோஜனம் இல்லை, புக்கிஷ் நாலேஜா இல்லை, பிரயோக குஷலஹாங்கிறார். அதை பிரயோகம் பண்ணி அதை வந்து அந்த ராஜ்யத்தை நடத்துறதுல அவர் வந்து உபயோகப்படுத்திருக்கிறதுலையும் அவர் வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தார் குஷலா. மகத்சு அபி காரிய சங்கடேஷு அபிஷன்ன தீஹி, எப்பேற்பட்ட ஒரு சங்கடமான காரியங்கள் இது பண்ணாலும் அவருடைய மனசானது தீஹி இன்டலெக்ட்ங்கிறது ஒரு அபிஷண்ணம், விஷண்ணம்னா அப்படியே ஐயோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தேனி ஒரு டிப்ரெஷன்ல உட்காடுறோம் பத்தேடா உடஞ்சு போய் அந்த மாதிரி இல்லாம இருக்கும் அவரோடது.
அவ்வளோ தைரியமாக இருப்பார் அவர். அபிஷன்ன தீஹி, நாட் அட் ஆல் டிப்ரெஸ்ட் ஆர் பாக் டவுன் பை எனி டிஃபிகல்டிஸ் எனி கிரைசிஸ் ரைட். மகஸ் சுவ கலங்காத அப்படியே கலங்காமல் இருக்கக்கூடிய புத்தியை உடையவர் ரைட். மகத்சு அபி மனது. ஏராளமான காரியசங்கடேஷு, மகத்சு காரியசங்கடேஷு அபி, தான் செய்யக்கூடிய காரியங்களில் சங்கடம் ஒரு தடங்கல்கள் ஏற்பட்ட பொழுதிலும் அபிஷன்ன தீஹி கலங்காத புத்தியை உடையவர். தைரியஸ்ய தாம, தைரியத்துக்கு தாம இருப்பிடம், வீடு மாதிரி அவர். ஸ்திதேகே ஸ்தானம், ஸ்திதி அப்படின்னா ஒரு அன்ஃபிளின்ச்சிங் ஆட்டிடியூட் இல்லையா, ஒரு ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டட்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஒரு ஒரு குவாலிட்டிக்கு அவர் தான் இருப்பிடம். ஒரிஜினல் சத்தியஸ்ய சேதுஹு, சத்தியத்திற்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கார் அவர். தர்மஸ்ய தாதா, தர்மத்திற்கு அவர் தான் வந்து அதான் கிரியேட்டர், பிரம்மா மாதிரி இருக்கக்கூடியவர், கிரியேட்டர் ஆஃப் தர்மா. பிருஹஸ்பதிரிவ சுனாசீரஸ்ய, சுனாசீரகாங்கிறது இந்திரன், இந்திரனுக்கு எவ்வாறு பிருஹஸ்பதி அமாத்தியரா இருக்காரோ அப்பேற்பட்ட அமாத்தியனா இந்த அமாத்தியனா இந்த தாராபீடனுக்கு இருக்கார் மந்திரி. இந்திரனுக்கு பிருஹஸ்பதியைப் போல், தசரதஸ்ய வசிஷ்டஹா இவ, தசரதருக்கு வசிஷ்டரைப் போல், சர்வ காரியேஷு எல்லா காரியங்களில் ஆஹிதமதிஹி ஈடுபட்ட புத்தியை உடையவரான அமாத்தியா மந்திரி பிராமணஹா பிராமணன் சுகநாசஹா நாம ஆசீத். சுகநாசன் என்ற பெயரை உடைய ஒரு பிராமணன் அமாத்தியா மந்திரியாக தஸ்ய ராஜ்ஞா ஆசீத், அந்த ராஜாவிற்கு இருந்தார். ஓகேயா? இருந்தார். எஸ்ய அநேக சார புருஷ சகசர சஞ்சார நிச்சிதே சத்துஹு உததி வலய பரிக்ஷேப பிரமாணே தரணி தலே பவன இவ அவிதித மகஹ அகஹ சமுச்சசிதம் சமுச்சிசித்த மணி ராஜ்யாம் நா ஆசித். இல்ல இல்ல, மணி இல்ல, அது சமுச்சுவசிதம் அப்படி ராஜ்யாம் ந ஆசீத். அப்படி சாரி. ராஜ்யாம் சமுச்சுவசிதம் அப்படி ந ஆசீத். யஸ்ய அநேக சார புருஷ சஹஸ்ர சஞ்சார நிச்சிதே, இந்த பூமியை அவர் வந்து எப்படி அவர் கவர் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னா, அவர் அப்படியே காங்கர் பண்ணி வச்சிருக்கார். அந்த யஸ்ய எந்த சுகநாசருடைய அவருடைய ஒரு இதுனால ப்ராவெஸ்னால, அந்த சுகநாசருடைய ஸ்பைஸ் இருக்காளே, யஸ்ய அநேக சார புருஷ சஹஸ்ர சஞ்சார நிச்சிதே. யஸ்ய சாரனுக்கு போகிறது அது, சுகநாசருடைய அநேக ஏராளமான சார புருஷ ஒற்றர்களினுடைய சஹஸ்ர ஆயிர எண்ணிக்கை, ஆயிரக்கணக்கான ஒற்றர்களினால் சஞ்சார நிச்சிதே, அவ சஞ்சாரம் பண்றதுனால அப்படியே தி என்டையர் எர்த் இஸ் பீன் கவர்டு. அந்த நிச்சிதேங்கிறதெல்லாம் தரணி தலையில போய் அன்வைக்கணும் அது. ஓகேயா? இந்த தரணி தலே, இந்த பூமியானது எஸ்ய எந்த சுகநாசருடைய அநேக சார புருஷ சஹஸ்ர ஆயிரக்கணக்கான ஒற்றர்களினுடைய சஞ்சரிப்பதினால் நிச்சிதே அப்படியே கவர் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் தி என்டையர் அர்த் ஹஸ் பீன் கவர்ட் பை த மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்பைஸ் அப்படின்னா, ஹி நோஸ் எவ்ரி திங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் இவ எவ்ரி கார்னர் ஆஃப் தி அர்த் இல்லையா? ஸோ சதுர் உததி வலய பரிக்ஷேப பிரமாணே, அந்த தரணி தலேங்கிறச்சே வெறும் இவாளோட ராஜ்யமோன்னு ஒரு நிமிஷம் நமக்கு சந்தேகம் வந்துடும், அப்படி இல்லை, நான்கு சமுத்திரத்தினாலையும் அப்படியே வலயமிட்டு இருக்கக்கூடிய பிரமாணத்தோட இருக்கக்கூடிய அந்த ஒரு மெஷர்மெண்டோட இருக்கக்கூடிய பூமி அப்படின்னா இது என்டையர் எர்த்துன்னு அர்த்தம் ரைட். ஸோ சதுர் உததி, நான்கு சமுத்திரத்தினால் வலய வலயமாக ஆக்கி பரிக்ஷேப, அப்படியே பரிக்ஷேபம்னா சூழப்பட்ட, சூழப்பட்ட பிரமாணே, அந்த பிரமாணத்தில் அந்த ஒரு மெஷர்ட் பை தி பவுண்டரி ஆஃப் த ஃபோர் ஓஷன்ஸ். ஓகேயா? அப்படி இருக்கக்கூடிய தரணிதலே இந்த பூமியில் பவனே இவ அவிதீதம், அது பவனே இவ என்னமோ, அந்த பூமி வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய, இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் என்னங்கிறது தெரியுமோ இல்லையோ, இருக்கிறது நாலு ரூமு, ஒவ்வொரு ரூம்லேயும் என்னென்ன இருக்குது, யார் யார் இருக்கா, என்ன பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியும்.
அது ரொம்ப ஈஸி, நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம். என்னமோ வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமாக அவருடைய ஒற்ற புருஷர்களை வச்சுட்டு இந்த என்டையர் பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் தெரிஞ்சுட்டாராம். அப்பேற்பட்ட சக்திவானாக இருந்தார் அந்த மந்திரி சுகநாசர். புரியுறதா? அதனால தான் பவனே இவ அப்படின்னு போடுறார். தன் வீட்டில் இருப்பது போல் தரணி தலையே அந்த பூமியில் இருக்கக்கூடிய பூமியை வந்து அப்படி அவர் கவர் பண்ணி வச்சிருந்தப்போ, அகரஹா தினந்தோறும் ராஜ்ஞாம் ராஜாக்களினுடைய சமுச்சுவசிதமபி அவிதிதம் ந ஆசித். ஏதோ ஒரு ராஜா அப்படி மூச்சு காத்து விட்டான்னா கூட அது இவருக்கு தெரிஞ்சிடும். ரைட்டா? ராஜ்ஞாம் சமுச்சுவசிதம் அப்படி மூச்சு காத்து கூட, அவனுடைய இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் இருக்கே அந்த மூச்சு காத்து கூட அகரஹா தினந்தோறும் அவிதிதம் தெரியாததாக ந ஆசீத், இல்லை. அப்போ தெரிந்தது. ஓ, எங்கேயோ ஒரு ராஜா அப்படி ஒரு கால் எடுத்து வச்சான்னாலே இவருக்கு இங்கே தெரியும். அப்படி ஹி ஹெட் கவர்ட் தி என்டையர் எர்த் வித் ஹிஸ் இது ஸ்பைஸ். சக ராஜா பாலக பாலே பாலே ஏவ, சுரபுஞ்சர அந்த இடத்துல வந்து இது ஏகாரம் போயிடும். ஸோ பாலே ஏவ. பாலே ஏவ ச ராஜா பாலே ஏவ சுரகுஞ்சர கரபீவரேன ராஜலக்ஷ்மி லீல உபதானேன பாஹுனா விஜித்ய சப்த தீப வலயீம் வசுந்தராம். வசுந்தராம் தஸ்மின் சுகநாச நாம்னி மந்திரிணி சுஹ்ருதிவ ராஜ்யபாரம் ஆரோப்பிய சுஸ்திதாஹா பிரஜாகிருத்வா சிதிலித பிருத்திவி வியாபாரஹ பிராயஹ விஷய சுகான் சுகானி. அனுபவூவ சுகானி அனுபவூவ அந்த ராஜா என்ன பண்ணான்னா, பாலே ஏவ தாராபீடன், தாராபீடன்கிற ராஜா குழந்தை பருவத்திலேயே சுர குஞ்சர கரபீவரேண பாஹுனா சப்தத்வீபாம் வசுந்தராம் விஜித்ய. சின்ன வயசுலேயே அவன் வந்து இந்த பூமியை ஜெயிச்சு அந்த பூமியினுடைய பாரத்தை தன்னுடைய மந்திரி சுகநாசர், தன்னுடைய மித்திரன் நண்பனான மந்திரியான சுகநாசர் இடத்துல அந்த பூமியினுடைய பாரத்தையும் ராஜ்யத்தினுடைய பாரத்தையும் வைத்துவிட்டு பிரஜைகளும் சந்தோஷமாக இருக்க இவன் வந்து விஷய சுகங்களை அனுபவித்தான். ச ராஜா பாலே ஏவ குழந்தை பருவத்திலேயே சுர குஞ்சர தேவர்களுடைய யானையான அந்த இது இருக்கே ஐராவதம், ஐராவதத்தினுடைய கரபீவரேன அதனுடைய துதிக்கை எவ்வளவு இதுவா இருக்குமோ, குண்டா இருக்குமோ, அது போல இருக்கக்கூடிய கையை, அதாவது வெல் மசில்டு அவனுடைய கை இல்லையா. ஸோ சுர குஞ்சர கரபீவரேன தேவ யானையினுடைய துதிக்கையைப் போல் பீவரேன குண்டா இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி லீலா உபதானேன. அந்த கை எப்படி இருக்குன்னா, ராஜலக்ஷ்மிக்கு அப்படியே விளையாட்டா அவன் வந்து இந்தா என் கையை நீ வந்து தலகாணியா வச்சுக்கோன்னு கொடுக்கறானா அப்படி. தட் இஸ் அந்த ராஜலக்ஷ்மி நிச்சிந்தையா அவளுடைய அவனுடைய கையில அவ வந்து இருக்கா அப்படின்னு அர்த்தம். கையை வந்து பில்லோ மாதிரி வச்சுட்டு அவ படுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ரைட்டா? ராஜலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி வந்து லீலா உபதானேன அப்படியே ஒரு ஒரு விளையாட்டாக இவன் வந்து தன்னுடைய கையை அவளுக்கு அந்த ராஜலக்ஷ்மிக்கு ஒரு உபதானம் தலையணையாக கொடுக்கறான். அப்பேற்பட்ட பாகுனா அந்த கையினால சப்தத்வீப வலயாம் வசுந்தராம், இந்த ஏழு த்வீபங்கள்னால சூழப்பட்ட இந்த வசுந்தராம் பூமியை விஜித்ய ஜெயித்துவிட்டு, தஸ்மின் சுகநாசநாம்னி மந்திரிணி சுஹ்ருதி இவ ராஜ்யபாரம் ஆரோப்பிய. சுஹ்ருதிவ நண்பனை போல் நம்ம எப்படி தன்னுடைய பாரத்தை வந்து ஒரு நண்பன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து நிம்மதியா இருப்போமோ, அதுபோல இந்த ராஜா வந்து
தஸ்மின் சுகநாச நாம்னி, சுகநாசன் என்ற பெயரை கொண்ட மந்திரினி மந்திரியனிடம் நண்பனிடத்தில் வைப்பது போல் தன்னுடைய ராஜ்யவாரத்தை வைத்தான். ஆரோப்பிய வைத்துவிட்டு சுஸ்திதா பிரஜாகா கிருத்வா, பிரஜாகா சுஸ்திதாகா கிருத்வா, பிரஜைகளை சுஸ்திதாகா நல்ல நிலைமையில் நாட்டிவிட்டு அப்படிங்கிறது நல்ல சந்தோஷமா இருந்தா, ஜனங்கள்லாம் ஒரு கவலையும் இல்லாத அப்படி அந்த ஜனங்களை செய்துவிட்டு சிதிலித பிருத்திவி வியாபாரா, இந்த பிருத்திவி வியாபாரஹாங்கிறது ராஜ்யத்துல இருக்க வெறும்னா இதுல சுற்றுறதுங்கிறது இல்ல, பூமியில சுத்துறதுங்கிறது இல்ல, பிருத்திவி ராஜ்ய சம்பந்தமான வியாபாரங்களை எல்லாத்தையும் சிதிலிதம் அப்படியே ஒரு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிராயஹா ஜென்ரலி ஒரு விஷய சுகானி விஷயங்கள்ல தன்னுடைய அந்த சுகத்தை அனுபவித்தான். உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளஷர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுல அவன் தன்னை டிவோட் பண்ணான். சுகுணாசக அபி மகாந்தம் தம் ராஜ்யபாரம் அநாயாசேன ஏவ பிரஜாபலே பபார யதா ஏவ ராஜா ச சர்வ காரியாணி அகார்ஷீன் தத்வத் தத்வத் அசௌ அபி த்விகுணீகிருத பிரஜானுராக சக்ரே அனுராக சக்ரே. சுகநாசக அப்படி மகாந்தம் தம் ராஜ்யபாரம், அந்த பெரிய ராஜ்யபாரத்தை அனாயாசேனைவ ரொம்ப சுலபமாகவே பிரக்ஞாபலேன தன்னுடைய பிரக்ஞா புத்தி பலத்தினால பபார வகித்தார் அந்த சுகநாசர். அவருக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அவர் வந்து அதான் சொல்லிட்டாரு, சார புருஷன்கள் எல்லாம் வந்து என்டையர் எர்த்தில் வந்து சுத்தின்னு இருக்கான்னுட்டும். அதனால அவர் ரொம்ப அனாயாசமாக தன்னுடைய புத்தி பலத்தினால அந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டார். யதைவ ராஜா சர்வ காரியாணி அகார்ஷீத்து தத்வது, எப்படி ராஜா வந்து எல்லா காரியத்தையும் செய்வாரோ, சர்வ காரியாணி அகார்ஷீத், எவ்வாறு அந்த ராஜா தாராபீடன் எல்லா காரியங்களையும் அகார்ஷீத்து செய்தாரோ அதே போல எல்லா காரியம் கரிச்சு இங்கே சாசனம் பாலனம் முதலிய வியாபாரங்கள் ராஜ்யத்துக்கு சம்பந்தமான காரியங்கள் அவை எல்லாத்தையும் ராஜா எப்படி செய்தாரோ தத்வது அந்த பிரகாரேண தேனைவ பிரகாரேண அசௌ இந்த சுகநாசரும் அசௌ அபி த்விகுணீகிருத பிரஜானுராகா, பிரஜைகளிடத்துல ஒரு ஆசையானது த்விகுணீகிருதம் இரண்டு மடங்கு ஜாஸ்தி செய்யப்பட்ட பிரஜைகளிடத்தில் ஒரு ஸ்நேகத்தை கொண்டவராக அந்த காரியத்தை சக்கரே ராஜா செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் இவரும் செய்தார். ராஜாவை விட இவர் இரண்டு மடங்கு அதிகமாக மக்களில் ஆசைப்பட்டு அதிகமாக செய்தார்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா அதேதான். ஏன்னா ராஜானா அவனுக்கு வந்து பர்த்ரேட்டு, இவருக்கு வந்து அந்த அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய விவகாரத்தை ராஜா மாதிரி பாத்துக்கணுங்கிறச்ச ஹி ஹாஸ் டு புட் இன் அ டபுள் எஃபர்ட் ஆல்சோ. பிரஜைகள் வந்து நேச்சுரலா வந்து ராஜாவா பாப்பா இல்லையா, வெரஸ் இங்க மந்திரி வந்து கொஞ்சம் சந்தேகத்தோட தானே பாப்பா, அதனால இவன் வந்து இன்னும் அனுராகத்தோட அவன் பண்றாங்கிறது தான் பாயிண்ட் இல்ல. ஏவம் தஸ்ய ராஜ்ஞஹ மந்திரி விநிவேஷித ராஜ்யபாரஸ்ய யௌவன சுகம் அனுபவத்தஹ காலஹ ஜகாம பூயசா ச காலேன அன்யேஷாம் அபி ஜீவலோக சுகானாம் பிராயஹ சர்வேஷாம் அந்தம் யயோ ஏகம் து சுத முக தர்ஷன சுக சுகம் ந லேபே யதா யதா ச யௌவன மதி சக்ராம் ததா ததா விபல மனோரதஸ்ய அனாபத்ய அனாபத்யதா ஜன்ம அவதர்ம் அவர்தத அஸ்ய சந்தாபஹ அவர்தத அஸ்ய சந்தாபஹ நரபதி சஹஸ்ர பரிவృత பரிவృతம் அபி சஹாயம் இவ சக்ஷுஷ் மந்தம் அபி அந்தம் இவ ஆத்மானம் அமன்யத. சோ ஏவம் இவ்வாறு மந்திரியினிடத்துல ராஜ்யத்தை வைத்துவிட்டு ராஜ்யபாரத்தை வச்சுட்டு யௌவன சுகத்தை அனுபவித்தார். ஏவம் தஸ்ய ராஜ்ஞா அந்த ராஜாவான் ராஜாவினுடைய மந்திரி நிவேஷித ராஜ்யபாரஸ்ய மந்திரியினிடம் வைக்கப்பட்ட ராஜ்யபாரத்தை உடைய அந்த ராஜாவினுடைய யௌவன சுகம் அனுபவத்தா யௌவனத்தை அனுபவிக்க கூடியவரான அந்த ராஜாவினுடைய காலஹா காலமானது ஜகாம சென்றது.
இப்படி அவர் வந்து ராஜ்யபாரத்தை வச்சுட்டு யௌவன சுகத்தை அனுபவிச்சுட்டு அந்த தன்னுடைய காலத்தை போக்கினார் அந்த ராஜா. அதுக்கப்புறம் பூயசாச்ச காலேன பூயசாச்ச மறுபடியும் காலேன அந்யேஷாமபி ஜீவலோக சுகானாம் பிராயஹா சர்வேஷாம் அந்தம் யயௌ. அதாவது பூயசா காலேன ஏராளமான காலம் சென்றதினால், காலம் நிறையா சென்றதுனால அப்போ என்ன பண்ணார்னா ஜீவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அவர் அனுபவிச்சார். அந்த சுகங்கள் எல்லாத்தினுடைய அந்தம் வரையில் பார்த்தார். அழுக்கிற வரைக்கும் அவர் வந்து ஜீவலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அவர் பிராயஹ சர்வேஷாம் அந்தம் யயௌ, எல்லா சுகங்களினுடைய கடைசி முடிவு வரைக்கும் பார்த்துட்டார்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அழுக்க ஆரம்பிச்சுடுத்துன்னு அர்த்தம். ஆனால் ஏகம் தூ ஒரு விஷயம் மாத்திரம் அவருக்கு கிடைக்கல. என்னன்னா சுத முக தர்சன சுகம், தன்னுடைய பிள்ளையினுடைய முகத்தை பார்ப்பது என்கிற சுகம் மற்றும் ந லேபே அடையவில்லை. யதா யதா ச யௌவனம் அதிசக்கிராம, எவ்வாறு யௌவனமானது சென்றதோ ததா ததா விபல மனோரதஸ்ய மனோரதம், தன்னுடைய டிசையர்ஸ் எல்லாமே விபலமா ஆனதுனால அப்பேற்பட்ட அந்த ராஜாவினுடைய அனபத்தியதா ஜென்ம, அனபத்தியதா அதாவது பிள்ளை இல்லாத தன்மையினால் ஜென்ம ஏற்பட்ட சந்தாபகா, அஸ்ய சந்தாபகா இந்த ராஜாவினுடைய துக்கமானது அவர்தத வளர்ந்தது. இல்லையா, எவ்வாறு யௌவனம் முடிய முடிய அவருக்கு வந்து தன்னுடைய மனோரதம் விபலமாயிடுத்து, தனக்கு வேணுங்கிற விஷயம் கிடைக்கல, தட் இஸ் பிள்ளைய பார்க்க முடியல அவரால். அதனால அனபத்தியதா ஜென்ம சந்தாபகா, பிள்ளை இல்லாத காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு சந்தாபம் துக்கமானது அஸ்ய இந்த ராஜாவிற்கு அவர்தத வளர்ந்தது. அப்புறம் நரபதி சஹஸ்ர பரிவிருத்தமபி அசகாயமிவ, ஏராளமான ஆயிரக்கணக்கான ராஜாக்களினால் சூழப்பட்டவராக இருந்த பொழுதிலும், நரபதி சஹஸ்ர பரிவிருத்தமபி சூழப்பட்டவராக இருந்த பொழுதிலும் அசகாயமிவ ஆத்மானம் அமன்யத, சகாயம் தனக்கு ஒரு தோழன் இல்லாத மாதிரி, தனக்கு கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு ஒருத்தருமே இல்லாத மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்துதான். சக்ஷுஷ்மந்தமபி கண்கள் இருந்த பொழுதிலும் அந்தமிவ குருடனைப் போல நினைத்தார் தன்னை. அதுக்கப்புறம் ஆத்மானம் அமன்யத, இவ்வாறு தன்னை பத்தி நினைச்சுண்டார். இதுக்கப்புறம் விலாசவதியை சொல்லிட்டு அந்த விலாசவதி வந்து தவிப்போ குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவளை சாந்தவனப்படுத்துறது ஒரு ஒரு